ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 870வது காலை மன்னா செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 8வது மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆண்கள் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நல்ல ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தின்படி வாழணும், கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டு இருக்கணும், தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழிய செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் அவங்களுக்கு காணப்படுகிற கடன் பிரச்சனை மாற வேண்டும், சரீர பலவீனங்கள் நீங்க வேண்டும். இன்னும் குடும்பத்தில் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்களோ அந்த அற்புதங்கள்லாம் நடக்கும்படியாக ஜெபிப்போம். குடும்ப தலைவருக்கு கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5:11-12. எப்ராயும் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தகாத கற்பனையை பின்பற்றினவன் இங்கே வாசிக்கிறோம். எப்ராயிமை பற்றி வாசிக்கிறோம். இந்த எப்ராயிம் யார் என்று சொன்னால், இது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை. அதே வேளையிலே யோசேப்பினுடைய 2வது மகன் தான் எப்ராயிம். இது வடக்கு தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் கோத்திரங்களை 10 கோத்திரங்களை குறிக்கிற வார்த்தை. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் குறிக்கிற வார்த்தை தான் இந்த எப்ராயிம். இந்த எப்ராயிம் என்ன செய்தானாம், தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றி போனபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கும் போது தகாத கட்டளையை இன்னொருத்தர் போதித்ததுனால அவர் பின்பற்றி போகிறான். இந்த தகாத கட்டளை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எரோபியாமின் கட்டளை. எரோபியாமின் கட்டளை என்னவென்று சொன்னால், பொன் கண்டுக்குட்டியை வழிபடுதல், விக்கிரக ஆராதனை வழிபடுதல். இந்த கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் நொறுங்கொண்டு அநியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அநேக வாக்கு தத்துவங்கள், அநேக கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தினுடைய கட்டளையின்படி தான் நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். இந்த வேதத்துக்கு மிஞ்சின கட்டளை யாராவது சொன்னால், தேவனை விட்டு பிரிப்பதுக்கு தகுந்தாறு போல பேசினால் நீங்கள் நானும் வழிபடக்கூடாது, அந்த கட்டளையின்படி போகக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பாருங்கள், ஒரு சபையில் ஒரு குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, வேறு யாரோ ஒருத்தர் சொன்னதுனால அவங்க பின்னால் அவங்க வார்த்தையை கேட்டு போவாங்க. அப்போ அந்த குடும்பத்திலேயோ சபையிலையோ நிலைச்சு நிற்க முடியாது. இந்த உலகத்தில் அநேக துருவுபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் அநேக வழியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் உங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையான வார்த்தையை மட்டும் பின்பற்றி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி பின்பற்றி போவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தர் நம்மை நினைப்பார். அவர் நிச்சயம் நம்மை ஆசு வைத்து பெருக பண்ணுவார். இந்த தகாத கற்பனை என்று சொன்னேன். இந்த தகாத கற்பனை என்பது பொன் கன்றுக்குட்டியை வழிபடுதலாகும், விக்கிரக ஆராதனை ஆகும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் தகாத வார்த்தைக்கு செவி கொடுத்து எரேமியாவினுடைய பாவத்துக்கு போய்விட்டார்கள். எனவே இக்காலகட்டத்தில் நீங்கள் நானும் அப்படி செல்லாதபடி கவனமாக இருப்போம். ஆகவே அவர் நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய விசாரணை என்பது ஒரு மனிதனும் விசாரிக்கலாம், தேவனும் நம்மை விசாரிக்கிறதுக்கு சில நேரங்களில் மறைமுகமாய் அவர் செயல்படுவார். இங்கே சொல்லப்பட்டதுக்கு, நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டாருக்கு உளுப்பை போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொட்டரிப்பு அப்படி சொல்லி பார்க்கும்போது, எப்ராயிம் தகாத கட்டளையை பின்பற்றி போனால் பொட்டரிப்பை போல இருப்பேன் என்று சொல்கிறார். பொட்டரிப்பு என்றால் இதுக்கு அந்தி பூச்சி அடிப்பாங்க. அதாவது என்னென்னா, இலை மேலே ஒரு பூச்சி இருந்து அந்த இலையை வளர விடாமல் அதை சைலண்டாக உட்காந்து வேலை பார்க்கும். அப்படி ஒரு காரியத்தை நேரிட்டு சொல்லி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லியிருக்கிறது யூதாவின் வீட்டாருக்கு உளுப்பை போலவும் இருப்பேன்னு சொல்லி.
இந்த உளுப்பு என்பது என்னென்னா அழுகி போனது கெட்டு போனதை குறிக்குவதாகும். அதாவது நல்லதாக இருக்கும், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில துர்நாற்று வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்லையோ கையிலையோ நல்லதாக இருப்போம், ஆனால் தின்னாப்புல அந்த கெட்டு போயிருக்கும், அழுகி போகும். சொல்லப்போனால் ஒரு கட்டை இருக்குன்னா கட்டை வெளிப்பார்வைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே உளுத்துக்கிட்டு இருக்கும். சில நேரங்கள் சொல்லுவாங்க வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடிம்பாங்க. அதே போல் சில நேரத்தில் அந்த வெளி பார்வைக்கு நல்லாயிருக்கு பார்த்திங்களா, உள்ள ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கெட்டு போனது அழுகி போன நிலைமையை குறிக்கிறதாகும். தேவனை விட்டு வெளியே போகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிடுன்னு சொல்லி சொல்கிறார். இது ஒரு நியாய விசாரணை தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தை செய்யாதபடி, தேவனை விட்டு விலகாதபடி கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 17:5-6 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்ம மேலே வச்சுக்க திட்டங்கள் நிறைவேறும் என்று சொன்னால், நீங்களும் ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் மற்றவர்கள் சொல்கிற காரியத்தை கேட்காமல் வேதம் சொல்கிறது, தேவ மனுஷன் சொல்கிறதை கேட்டு நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு எந்த பலவீனங்களோ எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே அதை சரி செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கட்டளையை பின்பற்றுவோம், தகாத கட்டளையை விட்டு விடுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி நீர் எங்களுக்கு என்ன கட்டளை போதிக்கிறோ அதை நாங்கள் மனதார பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்நிய வார்த்தைகள், அந்நிய செயல்கள், அந்நிய கற்பனைகளை நாங்கள் பின்பற்றாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறான் ஜெபிக்கிறேன். பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல, இந்த ஆண்டு முழுவதும் உம்மை மாத்திரம் ஏறெடுக்க உம்மிடம் இருந்து ஒத்தாசை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. மருத்துவமனையில் வீட்டில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கட்டளிடுவான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் தேசத்தில் அநேகர் வியாதியோடு இருக்கிறாங்க, அநேக பலவீனத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பாக அருமையான பிரதர் மோகன் சிலாசருடைய அவங்களுடைய மனைவி ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து மீண்டும் ஊழியங்களை செய்ய வைப்பாராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் எந்த நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைகள் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். ஆண்டு உச்சிதமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.